வணக்கம். ஒரு அழகான தாமரை தடாகம், அதை சுற்றி புல்வெளிகள், பூச்செடிகள், தூரத்தில் என்னென்னமோ சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படி மிஞ்சும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான இங்கே ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது எங்கேயோ டெல்லியில் வந்து பஹாய் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த கோயிலாக இருக்குமோ அப்படின்னு, இல்லை வேறு எங்கேயோ ஒரு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ எடுத்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வேறு எங்கேயும் கிடையாது, இது நம்மளுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம், காரைக்கால் திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பார்க், ஆன்மீக பூங்கா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. அந்த பூங்காவில் தியானத்திற்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மண்டப அமைப்பு தான் இது. மத்திய அரசினுடைய நிதியோடு நம்மளுடைய புதுச்சேரி அரசு கோவில் நகர திட்டத்தில் இந்த அழகான ஆன்மீக பூங்காவை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பூங்காவில் நிறையா விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 மண்டபங்கள் இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 9 மண்டபங்களும் என்னென்னா நவக்கிரகங்களை குறிக்கும் வகையில் 9 கிரகங்களுக்கும் 9 மண்டபங்கள் அமைச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் இந்த ஆன்மீக பூங்காவில் என்னென்னா 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள், அதாவது இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தலைவரிச்சம் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னென்னா தலை விருட்சம் அப்படின்னா, விருட்சம்னு சொன்னாலே மரம் தான். அப்போ விருட்சம்னா ஒவ்வொரு கோவிலில் ஒரு ஒரு மரம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவான் கோவிலில் தான் தல விருட்சமாக தர்பை புல் இருக்கும், அற்புதமான தர்பை புல்ல. அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் இங்கே இருக்குது. எந்த நட்சத்திரத்துக்கு என்ன மரம் அப்படின்றது 27 நட்சத்திரத்திற்குமான அந்த மரத்தை வந்து இங்கே பயிர் செய்து இந்த ஆன்மீக பூங்காவில் பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அற்புதமான தடாகம், தாமரை குளம், இந்த குளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 பெருமை வாய்ந்தது, 100 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் இருந்த தாமரை குளம் இது. இந்த குளத்தை சுற்றி வாக் அவுட் இருக்குது. இதை பாருங்கள், பசங்களாம் எவ்வளோ அழகாக நடந்து வர்றாங்க பாருங்கள். இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஆன்மீகத்தோடு இணைந்து ஒரு உடற்பயிற்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக, காரைக்காலில் ஒரு அழகான ஒரு லேண்ட்மார்க்காக மிக விரைவில் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதனுடைய கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சோன்னா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய காரைக்கால் திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு காரைக்கால்லேருந்து உள்ளே போகிறப்ப அதனுடைய திருநள்ளாரனுடைய என்ட்ரன்ஸில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பார்க், ஆன்மீக பூங்காவை பார்க்கலாம். நீங்கள் பார்த்த பிறகு தான் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக அது, ஓ இங்கே ஒரு அழகான பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா கோயிலுக்கு வந்தாலே நம்மளுடைய பகவானை பார்க்க நல்ல ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ரஷ்ஷான கூட்டத்தில் அரிபரியில் வேர்க்க விறுவிற்க பார்த்துட்டு வந்து அமைதியாக அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு அழகான இந்த ஆன்மீக பூங்கா இருக்குது. 9 கிரகங்களுக்கும் 9 மண்டபம் இருக்குது. அதோடு இல்லாமல் மிக விரைவில் முடிவுறும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியான மண்டபமும் இருக்குது. இங்கே வந்து தியானம் செய்யலாம். கண்டிப்பாக காரைக்கால் மக்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் வந்து இதை பாருங்கள்.